இந்த மருந்துகள் மூலியமாக மனித உடம்பில் மனதில் வரும் ஓஷோ கூட சொல்லியிருக்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னால் உடனே அந்த நோய்க்கு இந்த மருந்துகள் கொடுத்துட மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, ஃபயர் சர்வீஸில் ஹெல்ப் பண்ணுறவங்க, மிலிட்ரி. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பயப்படுறோம், ரொம்ப பதட்டப்படுறோம், அவசரப்படுறோம், வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஒரு விரக்தியில் இருக்கோம். ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னா என்னென்னா, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் மலர்களிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மருந்து எடுத்து இந்த மருந்துகள் மூலியமாக மனித உடம்பில் மனதில் வரும் உணர்வுகளை எப்படி சரி செய்வதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அவருடைய தத்துவம் என்னென்னா, உடம்பில் நோய்களுக்கு காரணமே ஃபீலிங்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மலர் மருந்துகள் சாப்பிடுவதன் மூலியமாக நமது ஃபீலிங்ஸை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை, எமோஷன்ஸை சரி பண்ணுறாருங்க. அதை சரி பண்ண உடனே உடம்பு நோய்கள் குணமாகுதுங்க. ஓஷோ கூட சொல்லியிருக்கிறாருங்க, அவர் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நோய்கள் குணமாகுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மலர் மருந்து கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னால் உடனே அந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுத்துட மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓ, நோய் இருக்கா, சரி அதை விடுங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்லுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் கோபமாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா, தூக்கம் வரலையா, கவலையாக இருக்கான்னு அதை சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணிவிட்டு இவர் கவலையாக இருக்கார், சரி 38 மருந்தில் இந்த மருந்து 4 சொட்டு ஊற்றுவோம், இவர் கோபமாக இருக்கார், சரி அப்படின்னு சொல்லி எந்தெந்த உணர்வுகளுக்கு எந்தெந்த மருந்தை எவ்வளவு சதவீதம் கலக்க வேண்டும் என்பது தான் மலர் மருந்து வைத்தியம். மலர் மருந்துகள் எனப்படும் ஃப்ளவர் மெடிசன் படிப்பு பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் வீட்டிலிருந்தே படித்து கொள்ளலாம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதில்லை, நேரடியாக வர வேண்டியதில்லை, ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. பென்ட்ரைவ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப 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 பல நாட்கள் பார்க்கலாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மலர் மருந்துகள், இந்த மலர் மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மருந்து இருக்குது, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி. இதை வந்து இன்றைக்கி எல்லா மனிதர்களுமே எடுத்துக்கலாம். ஏன்னா மனதில் வந்து இன்றைக்கி நெருக்கடி இல்லாதவங்க, ஒரு கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போ இந்த மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய இந்த ரெஸ்கியூ ரெமெடி, இதோடைய பேர்லேயே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, ஃபயர் சர்வீஸில் ஹெல்ப் பண்ணுறவங்க, மிலிட்ரி, அதேமாதிரி ரெஸ்கியூ டீம்னு ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் வந்து நம்மளை எப்போவுமே பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில், அதாவது ஒரு வெள்ளம் வந்து அதிகமாக மக்களை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட மக்களை காப்பாற்றுற ஒரு டீம், அதேமாதிரி நிலநடுக்கத்தில் வந்து இடர்பாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய டீம், அதேமாதிரி தான் ஃபயர் சர்வீஸு, ஃபயர் ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல அவங்க உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க இந்த ரெஸ்கியூ டீம். அதே வேளையை மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற இந்த ரெமெடி வந்து நமக்கு பண்ணுது, நம்ம மனசில் வந்து நமக்கு அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள், அது இந்த மலர் மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும். பயம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய ராக்ரோஸ் செர்ரி ப்ளம், அதே மாதிரி தனிமை விரும்பிகள் வரக்கூடிய இம்பேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய கிளமேட்டிஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பில் வரக்கூடிய ஸ்டார் ஆஃப் பெத்லகம், மொத்தம் 5 வகையான அதிகப்படியான நெருக்கடி வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய 5 எதிர்மறை எண்ணங்களுடைய கலவை தான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பயப்படுறோம், ரொம்ப பதட்டப்படுறோம், அவசரப்படுறோம், வாழ்க்கையில் என்ன பண்ணுறேனே தெரியல, ஒரு விரக்தியில் இருக்கோம், இந்த மாதிரி சூழல் நம்ம விபத்துக்கு உள்ளாகும்போது, நம்ம எதிர்பாராத ஒரு விபத்தை சந்திக்கும் போது, நம்ம எலக்ட்ரிக் ஷாக் அட்டன் பண்ணிட்டோம், ஃபயர் ஆக்சிடென்ட்டு, நம்ம மேலே ஏதாவது வெண்ணி கொட்டிடுச்சு, எண்ணெய் கொட்டிடுச்சு, ஏதோ ஒரு காயம் பட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, நம்ம வீட்டில் எதுவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லை, இந்த மாதிரியான நெருக்கடி, நமக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்டு, இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க, இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதை உங்களால் உணர முடியும். இப்போ விபத்தை சந்தித்த ஒரு மனிதர் வந்து எதுவுமே காய அதிகமாக பட்டிருக்காது, ஆனால் அந்த விபத்தால் அவர் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பயத்தையும் சந்திச்சிருப்பார்.
நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவர் நார்மலாக வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதே இது அவர் அடிபட்டு இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் அவருடைய பய உணர்வு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பயத்தால் என்ன ஆகுனா அந்த உடல் இன்னும் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப இழந்துக்கிட்டே வரும். அப்போ அவர் வேற ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை அவர் உடம்பு வந்து இவருடைய பயத்தால் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஹோமியோபதியில் கிடைக்கக்கூடிய ரெஸ்கியூ ரெமெடி. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் 90% ஆல்கஹால் இருக்குது. இந்த மாதிரி 90% ஆல்கஹால் இருக்கக்கூடிய எந்த ரெமெடி உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர், அது வந்து 200 ml இருந்து ஒரு 250 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ரெமெடி, ரெஸ்கியூ ரெமெடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களாக இருந்தால் 5 drops எடுத்துக்கலாம், குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 3 drops போதும். இப்போ நான் வந்து நம்ம இந்தியன் ஹோமியோபதி மெடிக்கலில் வாங்கின ரெஸ்கியூ ரெமெடி 90% ஆல்கஹால் இருக்கிறத வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டரில் ஒரு 5 drops விடுறேன். ஸோ 5 drops நீங்கள் விடும்போது 1 drop 2 drop எக்ஸ்ட்ரா வரலாம், பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த 5 drops விட்டவொடனே இந்த தண்ணியில் அது நல்லா டைல்யூட் ஆகிடும். ஸோ அந்த 90% ஆல்கஹால் வந்து இந்த வாட்டரில் டைல்யூட் ஆகும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த அசௌகரியமும் இருக்காது. இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, மொதல் அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் உங்கள் வாயில் எடுத்துக்கிறீங்க. அதோடைய அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மைல்டாக ஃபீல் ஆகும், அதோடைய ஸ்மெல்லும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளசண்டாக இருக்கும். இதை வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இப்போது அந்த டேஸ்ட்டு மாறிடும், அந்த தண்ணியோட டேஸ்ட்டு, நீங்கள் இந்த மருந்து கலந்ததோடைய அந்த மிக்சிங் டேஸ்ட் மாறி உமிழ்நீர் மாதிரியே மாறும். அந்த உமிழ்நீர் மாதிரி மாறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெழுகணும். இப்போ மறுபடியும் இன்னும் தண்ணி மிச்சம் இருக்குது, இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மொதல் கொஞ்சம் தண்ணியை வாயில் எடுத்துக்கணும், கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்துருக்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெழுங்கணும். இப்போ இந்த ரேஷியோ நீங்கள் கலக்குறீங்க இல்லையா, இதை ஊற்றி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் சாப்பிட முடியல, ரொம்ப அசௌகரியமாக இருக்குன்னா 1 drop குறைச்சிக்கலாம், 5 வந்து 4 ஆக்கிக்கலாம். அப்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா 4 3 ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் உங்களால் நல்லா சாப்பிட முடியுதோ அதில் சாப்பிடுங்க. அதே மாதிரி அதிகமானாலும் பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது. ஏன்னா மலர் மருத்துவத்தை பொறுத்தளவு முழுக்க முழுக்க அது ஹெர்பல் தான். இந்த ஆல்கஹால் சதவீதம் வேரி ஆகிறதுனால தான் நமக்கு சாப்பிட்றதுல சில அசௌகரியங்கள் இருக்கும். அப்போ 1/2 டம்ளர் தண்ணிக்கு நம்ம இந்தியன் ஹோமியோபதி மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃப்ளவர் தெரபி ரெமெடி, 5 drops பெரியவங்களுக்கு, 3 drops குழந்தைங்களுக்கு. அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். எந்தெந்த உணர்வுகளுக்கு எந்தெந்த மருந்தை எவ்வளவு சதவீதம் கலக்க வேண்டும் என்பதுதான் மலர் மருந்து வைத்தியம் படிப்பு. ஸோ நீங்கள் இதை கற்றுக்கலாங்க, எளிமையாக இருக்குங்க, யார் வேணால் கற்றுக்கலாங்க. இதற்கு வந்து படிக்கும் தகுதியெல்லாம் கிடையாது, எளிமையாக இருக்கும். நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும் இது பார்த்தா புரிஞ்சிடுங்க. இதுக்காக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது, கொஞ்சம் யோசிக்கிற தன்மை, சிந்திக்கிற தன்மை இருந்தால் போதுங்க. மலர் மருந்துகள், ஃப்ளவர் மெடிசன், பென்ட்ரை வாங்குங்கள், பயனடையுங்கள். அருமையான சிஸ்டங்க நண்பர்களே, வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த பென்ட்ரைவை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த பென்ட்ரை வேணும்னா ami.com aammii.com நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பென்ட்ரை வாங்கிக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மலர் மருந்துகள், பென்ட்ரைவ். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.